ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். அது என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இன்னைக்கு காயே வீட்டில் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு சைட் டிஷ் செய்கிறது அப்படின்னு தான் காட்ட போகிறோம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும் உங்களுக்கு. அது வந்து தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அரை கிலோ போல் தக்காளி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து அரை மூடி போல் தேங்காய் நாங்கள் வந்து பத்தை எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து பாலாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து மூணு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு அஞ்சு பல் பூண்டு போல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா கசகசாவையும் முந்திரி பருப்பையும் ஊற வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு போல் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை தனியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு இதை தனியாக அரைச்சிக்கணும். இந்த தேங்காயை தனியாக பால் எடுத்து வச்சுக்கணும். தக்காளியோட அந்த மேல் போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து போட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு மேலே இருக்க தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடும். கொதிச்சோடனே இறக்கிடும். கொதிச்சோடனே நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி நம்ம மிக்சியில் வந்து இதை அடிச்சிட்டோன்னா உங்களுக்கு வதக்கும் போது அந்த திப்பி திப்பியாக இருக்காது, தோல் வந்து சுருண்டு சுருண்டு வராது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ இந்த தக்காளியோட மேல் போர்ஷனையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழேயும் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்கள் வேலை முடிஞ்சிடும். வதங்கிறத விட இது வந்து ஈஸியாக ஆகிடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணாலே அதோடய தோல்லாம் வந்துடும். இப்போ நம்ம வந்து எல்லா தக்காளிக்கும் தோல் உரித்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் கசகசாவும் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டோம். அதே மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு அதையும் அரைச்சி, வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சோம்பு, கிராம்பு, பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க. நம்ம வந்து அரை கிலோ தக்காளி போட்டோம், அதாவது ஆறு தக்காளி இருந்தது. அதுக்கு மூணு போல் வெங்காயம் எடுத்து நீங்கள் வதக்கிக்கோங்க. வந்து வெங்காயம் வதங்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட். பச்சை வாசனை போன பிறகு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இதுவும் ஒரு ஸ்பூன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து தக்காளியை பியூரி மாதிரி பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ண விட்டு இந்த பச்சை வாசனைலாம் போகணும், கொஞ்சம் வத்தணும். அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடிக்கோங்க குக்கரை. வந்து குக்கர் ஒரு விசில் வந்து அடங்கி நம்ம திறந்து பார்க்குறோம். சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பும் கசகசாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் பால் வேணும்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லை பாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கொதி வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட தக்காளி குருமா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம வந்து முன்ன சொன்ன மாதிரி இதை வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.